இப்போ வந்து நான் காய்கறியே இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. காய்கறி எதுவுமே தேவையில்லை. துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு வச்சுக்கணும். இந்த துவரம்பருப்பு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, மிளகு ஒரு 10-12 மிளகு எடுத்திருக்கேன், இந்த தனியா, காஞ்ச மிளகா, இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சிடணும். இந்த பாரு, ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன். இந்த பாருங்க, துவரம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஊற வச்சு இதை அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள்தூள் போட்டு இந்த புளி கரைச்சலை அரைச்சதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறேன் நான். அதாவது காய்கறி இல்லாத குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஊறினா தான் எல்லாமே நல்லா ஊறிடும் பாருங்கள். இதை அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், அரைச்சாச்சு. இது துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே ஊற வச்சு பச்சையாகவே அப்படியே அரைச்சாச்சு. இந்த புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை நல்லா கரைச்சி இந்த அரைச்ச விழுதுலையே நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். இந்த புளியும் இதுலேயே இது ரெடி பண்ணி இதில் பண்ணி வச்சுக்கணும். இதில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம கடாயை போட்டு அதில் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவு விட்டு கடுகு உளுந்து போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு கொதிக்க வைக்கணும். எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு எவ்வளோ விடுமோ அந்த மாதிரி. இது பாருங்கள், கடுகு, உளுந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்து, அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த சாம்பார். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் துவரம்பருப்பு போடுறது. துவரம்பருப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள்தூளும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொறைச்சி விட்டாச்சு. இது வந்து நல்லா பொரிக்கணும். உப்பு போட்டுடணும் அதில். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து அப்படியே நல்லா கொதிக்கும். கொதிச்சிச்சின்னா கட்டியாயிடும். துவரம்பருப்பு அரைச்சி விட்டணும் இல்லையா, அது வந்து குழம்பு அதான் சாம்பார் மாதிரி நல்லா கட்டியாயிடும். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பூண்டு, வெங்காயம், காய்கறி எதுவுமே இல்லை, துவரம்பருப்பு தான். அந்த மசாலா மட்டும் மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் போட்டு இது ஒரு வாசனையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் கொதிக்கணும் பாருங்கள். இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். இது பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், கட்டியாகிடுச்சு. நான் வந்து தண்ணியும் கொஞ்சம் விட்டேன், புளியும் கரைச்சி விட்டு எல்லாம் கரைச்சி விட்டேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஈஸியான சாம்பார் இது. இதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தான சாம்பார். பாருங்கள், கொதி வருது. இப்போது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் இது. காய்கறிலாம் எதுவும் இல்லாத செய்கிற சாம்பார் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப் பண்ண அப்புறம் கூட இது கொதிச்சுனே இருக்கும். இந்த பாத்திரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அது பாரு கொதிக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.